வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் 7ஆவது பாடம் அளவியல் எடுத்துக்காட்டு 7-1 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓர் உருளை வடிவ பீப்பாயின் உயரம் 20 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பீப்பாய் என்ன வடிவத்தில் இருக்குது, உருளை வடிவத்தில் இருக்குது. இந்த உருளையோட உயரமும் ஆரமும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வளைபரப்பும் மொத்த புறப்பரப்பும் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், ஈஸியாக ஃபார்முலாவை எழுதி ஆரத்தையும் உயரத்தையும் பிரதியிட்டு சுருக்கணும். அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், உருளையின் வளைபரப்பும் உருளையின் மொத்த புறப்பரப்பும் கிடச்சிரும். பாருங்கள், எடுத்து எழுதிட்டோம். உருளையோட உயரம் ஹச்சின்ற எழுத்தை கொண்டு குறிப்போம், 20 சென்டிமீட்டர். ஆரம் ஆறுன்ற எழுத்தை கொண்டு குறிப்போம், 14 சென்டிமீட்டர். முதல்ல அந்த உருளை வடிவ பீப்பாய் அதனுடைய வளைபரப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். உருளையோட வளைபரப்பு என்ன ஃபார்முலா, 2/RH சதுர அலகுகள். பாருங்கள், இந்த 2 அப்படியே வந்துடும், பெருக்கல் பையோட மதிப்பு 22/7 பெருக்கல் ஆறு. ஆரம் வந்து எவ்வளவு, 14 பெருக்கல் ஹச்சு. உயரம் வந்து 20. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா, 1 7 2 7 14 மிச்சம் என்ன இருக்குது, 2/22/2/20. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கி வரதா என்னதே நமக்கு தேவையான ஆன்சர், உருளையின் வளைபரப்பு. பெருக்கலாமா பாருங்கள், 2 22 பெருக்கினா 44, 44 2 பெருக்கணும்னா 88, 88 20 பெருக்கணும்னா நமக்கு 1760 வரும் சதுர சென்டிமீட்டர். சரியா, அப்போது அந்த உருளை வடிவ பீப்பாயின் வளைபரப்பு எவ்வளவு, 1760 சதுர சென்டிமீட்டர். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உருளையோட மொத்த புறப்பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். உருளையின் மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா பாருங்கள், ஈக்குவல் டு 2πr×H+R சதுர அலகுகள் ஈக்குவல் டு பாருங்கள், 2 பையோட மதிப்பு நமக்கு தெரியும், 22/7 பெருக்கல் ஆரம். ஆரம் வந்து எவ்வளவு, 14. ஆரம் 14 பெருக்கல் ஹச்சு. ஹச்சோட மதிப்பு எவ்வளவு, 20 இல்லையா. உயரம் ஹச்சோட மதிப்பு 20 ப்ளஸ் மறுபடியும் ஆரம் வருது, ஆரத்தோட மதிப்பு 14. இப்போ பாருங்கள், இதை நம்ம கேன்சல் பண்ணலாம், 1 7 7 7 14 மிச்சம் என்ன இருக்குது, 2/22 இந்த 2 அப்படியே வந்துடும், இந்த இடத்துல பெருக்கல் தான். சரியா, பிராக்கெட் வந்து பெருக்கலில் தான் இருக்குது, அப்போ பெருக்கல் போட்டோம். 20 14 கூட்டினோம்னா 34. 20 14 கூட்டினோம்னா 34 ஈக்குவல் டு, இதை பெருக்கிடலாமா, இதை பெருக்கி வர்றதா என்னது நமக்கு தேவையான உருளையின் மொத்த புறப்பரப்பு. 2 22 பெருக்கினா 44, 44 2 பெருக்கணுமா 88, 88 34 பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும்னா 2992 வரும் சதுர சென்டிமீட்டர். சரியா, இதான் என்னது அந்த உருளை வடிவ பீப்பாயின் மொத்த புறப்பரப்பு எவ்வளவு, 2992 சதுர சென்டிமீட்டர். சரியா, அவங்க கண்டுபிடிக்க சொன்ன வளைபரப்பு கண்டுபிடிச்சிட்டோம், மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.